வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது வந்துட்டு ரெம்டெசிவர் அப்படிங்கிற மருந்தை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாம், கொரோனா நோயை கூட பொருட்படுத்தாமல் இன்னைக்கு சென்னையில் எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இந்த மருந்தை வாங்குறதுக்கு குமிஞ்சிருக்காங்க. அப்படி என்னடா இந்த மருந்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த மருந்து தான் வந்துட்டு இப்போதைக்கு எல்லாருடைய நம்பிக்கையும். அதாவது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமா இந்த மருந்தை போடுறதுனால அந்த பர்டிகுலர் அந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேலும் அந்த நோய் பாதிக்காமல் அதை கட்டுப்படுத்தி அதிலிருந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற மருந்து தான் இந்த ரெம்டெசிவர் அப்படிங்கிற மருந்து. இந்த மருந்தை வந்துட்டு அமெரிக்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பார்மசி நிறுவனம் தான் வந்துட்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மருந்துடைய தேவை ரொம்பவே அதிகமானதுனால நாடு முழுக்க இருக்க ஒரு அதாவது வேர்ல்டு முழுக்க எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு இந்த மருந்துடைய தேவை அதிகமாயிருச்சு. ஸோ அந்த நிறுவனம் வந்துட்டு இப்போ ஒரு இந்தியா பாகிஸ்தான் உட்பட ஒரு 120 கண்ட்ரிக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா காப்பிரைட்ஸ் அதாவது இந்த மருந்தை தயாரிக்கிறதுக்கான காப்புரிமையை கொடுக்குறாங்க. ஒரு காப்புரிமை இல்லாமல் எவ்வளோ நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்துக்கெல்லாம் காப்புரிமை கொடுத்து நீங்கள் இந்த மருந்தை இந்தியாவில் பாகிஸ்தானில் மற்ற கண்ட்ரியில் தயாரிங்க, உற்பத்தி பண்ணுங்க, நம்ம இதை கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும், அதிகமான தேவை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்து வந்துட்டு 2012-13 காலத்தில் ஹெப்படைடிஸ் சி அப்படிங்கிற ஒரு வைரஸ்க்கும் எபாலா அப்படிங்கிற ஒரு வைரஸ்க்கும் தான் வந்துட்டு இந்த மருந்து வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ பயன்படுத்தப்பட்ட அந்த மருந்து வந்துட்டு இப்போ போன வருஷம் 2020 கடைசியில் வந்துட்டு இந்த மருந்து கொரோனா நோய்க்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் வந்து கொரோனா நோய் அதாவது 2020 கடைசியில் வந்துட்டு கொரோனா நோய் ஓரளவு கண்ட்ரோலில் இருந்துச்சு இல்லையா, வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஓரளவு கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதனால் அந்த மருந்தோடைய உற்பத்தியை அதிகரிக்காமல் அதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மருந்தை வந்துட்டு ஓவராக ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க, எப்போ தேவையோ அப்போ தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ கொரோனாவோட நோய் வந்து ரெண்டாவது வேவ் ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே பரவிட்டு இருக்கிறதுனால வேர்ல்டு முழுக்க வந்துட்டு இந்த மருந்துடைய தேவை அதிகமாயிடுச்சு. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த மருந்து போட்டாக்க கொரோனா நோயே வராதா இல்லை கொரோனா நோயிலேருந்து கண்ட்ரோல் ஆகிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தார். என்னன்னாக்க இந்த நோ மருந்தை வந்துட்டு யார் போடணுன்னாக்க ஒரு சிலர் கொரோனா நோயாளிகள் தான் போடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க எல்லா கொரோனா நோயாளிகளுமே கொரோனா வந்துட்டாலே கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லிட்டாலே அந்த மருந்தை வாங்கி போட்டுக்க பார்க்குறாங்க. அப்படி போடக்கூடாது, அது ரொம்ப தவறு. இந்த நோய் மருந்தை போட வேண்டியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆக்சிஜன் அதிகமாக இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அதே மாதிரி கொரோனா நோயில் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் தான் இந்த மருந்தை பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த மருந்து எது எப்படி ஒர்க் ஆகுதுனாக்க அவங்களுடைய பிளட் செல்ஸில் அதிகமான இந்த வைரஸ் பரவுது இல்லையா, கவுண்டிங் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த ஊசியை போட்டதுக்கப்புறமா இந்த மருந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள கொரோனா நோயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்துட்டு பப்ளிக் எல்லாருமே வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே போடுறாங்க இல்லையா, இந்த கொரோனா ஓரளவு இருக்கவங்க கொரோனாவே இப்போ தான் பாசிட்டிவ்ங்கிறவங்களாம் இந்த மருந்தை போட்டாக்க அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் வருமாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், லங்ஸ் ப்ராப்ளம் வரும், அப்புறம் அலர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருமா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசாரிச்சுக்கிட்டு நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டு அந்த மருந்தை போடுங்க, அவசரப்பட்டு அந்த மருந்தை வாங்கி போட்டுறாதீங்க கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு வந்துட்டு இந்த ரெம்டெசிவர் அப்படிங்கிற மருந்துக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக இருங்க, கண்டிப்பாக உங்களோட நீங்கள் சேஃப்டியாக தான் உங்களுக்கும் நல்லது அடுத்தவங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த மருந்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கண்ட்ரிலையும் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்துட்டு இந்த மருந்து அதிகமான பேருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த மருந்தை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும். நன்றி, வணக்கம்.